பேசலாமா? நம்ம ஜனவரி 10ஆம் தேதி ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தோம் பழனி ரிலேட்டடா. அதாவது ஈரோடு ஆதீன சிவாச்சாரியார்கள் தலைமையில் அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சீக் பண்ணி நாங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருந்தோம். அதாவது இதுல வந்து ஆகம விதிமீறல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு பத்திரிகை வந்து சரியா அடிக்கல, இதெல்லாம் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து தலைமை நீதிபதி முன்பு அது வந்து லிஸ்ட் ஆச்சு. அது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேயிறு தோழி மங்கன் அப்படின்னு சொல்லி ஒரு கோளறு திருப்பதிகம் அதை பாடி வந்து அது பாடலையே இருக்கு, அதை பாடி வந்து நம்ம பண்ணலாம் திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தை சொல்லவும் நாங்களும் வந்து அடுத்து பர்தர் எதுவுமே போல. அது போக என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் அப்பீல் போகும்போது சுப்ரீம் கோர்ட்ல வந்து 48 நாள் மண்டல பூஜை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அப்பீல் போயிருந்தோம். அப்ப வந்து இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடாது, தைப்பூசத்தினுடைய இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடாதுன்னு நாங்க ஹைகோர்ட்ல கேட்டிருந்தோம். அது இருக்கலாம்னு சொல்லி ஹைகோர்ட்ல கொடுத்ததுனால நாங்க அப்பீல்ல சுப்ரீம் கோர்ட்ல போகும்போது 48 நாள் மண்டல பூஜையை கோரிக்கை வச்சோம். இப்ப திரு ரீசெண்டா கூட அன்னைக்கு அர்ஜென்ட் சிட்டிங்ல வந்து டிஆர் ரமேஷ் வந்து கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேஸ்ல வந்து அவங்க 48 நாள் மண்டல பூஜை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது முன்னிட்டு நாங்க இன்னைக்கு வந்து ஜேசி கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசே வந்து நடத்தும், அதாவது மண்டல பூஜையை வந்து அவங்களே நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மண்டல பூஜை அப்படிங்கிறது கட்டளைதாரர்கள் தான் நடத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை, சாமியினுடைய கோரிக்கையும் அதுதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வேண்டுதல் வச்சுதான் பண்ணுவாங்க. இது வந்து அரசர்கள் காலத்துல இருந்தே வந்து எல்லாரும் வேண்டுதல் வச்சு அந்தந்த ஊர் மக்கள் வந்து போட்டுதான் செய்வாங்க. அரசு நடத்துறதுங்கிறது அரசுனால எல்லாமே நடத்த முடியும், தட்டாயுதபாணி சுவாமினால எல்லாமே நடத்திக்க முடியும், அது அது உண்மைதான். பட் இருந்தாலும் எல்லாரும் கட்டளைதாரர்கள் வந்து நடத்தணும் அப்படிங்கறதா எங்களுடைய கோரிக்கை. வந்து எல்லாரும் போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல. அது சமயம் வந்து பாக்குற போது பாத்தீங்கன்னா, வீடியோ ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அது குற்றமா எடுத்துக்க முடியாது அப்படிங்கறதுதான் எங்களோட வாதம். என்ன காரணம்னா, மறுநாள் காலையில வந்து அந்த சாமிக்கு வந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க, அதாவது சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிம்ப சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை பண்ணுவாங்க. என்ன காரணம்னா, பிம்ப சுத்தி பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாலே முதல் நாள் யார் கோயிலுக்குள்ள போயிருந்தாலும் அந்த தோஷம் நீங்கிடும் அப்படின்னு. ஸ்பெஷல் வந்து என்னன்னு சொல்றது அப்படின்னா, கருவறை இந்த கோயில் வந்து நவபாஷானம்ங்கிறதுனால இதை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த கோயில் அர்ச்சகர்கள் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கணும், அர்ச்சகர்கள் கையில தான் அந்த தப்பு நடந்திருக்கு. ஸோ அவங்களத்தான் நம்ம வந்து விசாரிக்கணுமே ஒழியே அரசு தரப்புலையோ அதிகாரி தரப்புலையோ நம்ம கேட்கறதுக்கு. கண்டிப்பா சில கோவில்களில் வந்து இப்ப அருணாச்சலேஸ்வரர் கோவில் இந்த மாதிரி சுயம்பு மூர்த்திகளா இருக்கக்கூடிய கோவில்ல வந்து என்னதான் சாமியை கலாகர்ஷணம் பண்ணி கொண்டு போனாலும் தானா வளர்ந்த சாமிக்கும் போகர் போல அந்த நவபாஷாணத்துல செய்த சிலைகளுக்கும் உயிரோட்டம் இருந்துட்டே இருக்குங்கிறதுனால அந்த சாமிக்கு நித்தியப்படி ஆராதனைகள் பண்ணிட்டே இருப்பாங்க. அது இல்லாம இது ஒரு பெரிய மருந்து பொருள் அப்படின்னால நீர் அவர் மேல பட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால என்னதான் வெளியே கலசத்துல பூஜை பண்ணாலும் அவர் மேல அந்த தீர்த்தம் அந்த அபிஷேகம் காலாகாலமும் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த வழக்கத்துல நடந்திருக்கு. சோ இது ஆகம முறைப்படி தீட்டு அது இதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்தபதியார் உள்ள போறாரு, மற்றவங்க உள்ள போறாங்க, அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டவங்க உள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எல்லாம் வீடியோ ஆதாரம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசு எடுத்துரும். பட் ஆனா ஆகமம் குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. மறுநாள் வந்து பிம்ப சுத்தி பண்ணிட்டு ரக்ஷாபந்தனம் பண்ணுவாங்க, சோ புனிதப்படுத்திடுவாங்க, மறுபடியும் காப்பு கட்டுதல் பண்ணுவாங்க. அது வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கும்பாபிஷேகம். இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துல ஏதாவது தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொன்னாதான் பிராயச்சித்த விதின்னு சொல்லிட்டு ஆகமத்துல ஒரு விதி இருக்கு. மறுபடியும் மறுபடியும் கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அந்த அர்ச்சகர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மூலவர் சிலை இவங்க பழுது பார்க்கலன்னு சொல்றாங்க. அதை பழுது பார்க்க வேண்டிய சூழலை வந்ததுன்னா மறுபடியும் பலஸ்தாபனம் பண்ணி 4 காலம் பண்ணணும்னு சொல்றாரு. இவ்வளியே இந்த கும்பாபிஷேகம் ஃபெயிலியர்னு அவர் சொல்ல கிடையாது. சோ ஒருத்தர் உள்ள போடுறதுனால தீட்டு அப்படின்னு மறுபடியும் கும்பாபிஷேகம்ங்கிறதெல்லாம் முடியாது. பிராயச்சித்தி விதி அப்படின்னு ஒரு ஆகமத்துல ஒண்ணு இருக்கு, அதை வந்து கடைபிடிச்சு பிராயச்சித்தம் பண்ண. அந்த பிராயச்சித்துக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு விஷயம், 1008 அர்ச்சனை பண்ணா ஒரு தோஷம் நீங்குதுன்னு சொல்றாங்க. அது போல கோடி அர்ச்சனைன்னு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பண்ணிருக்காங்க இந்த பழனி கோயில. மறுபடியும் ஒரு 100 நாள் வந்து கோடி அர்ச்சனை பண்ணி அது பண்ணாங்கனாலே அது நிவர்த்தி ஆடுது. பிராயச்சித்த விதியில அது இருக்கு. அந்த மாதிரி பண்ண அர்ச்சனை பாட்டே ஆகும்னு சொல்ற மாதிரி சுவாமியை குளிர்விக்கிறதுக்கு அர்ச்சனை பண்ணா போறோம். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு, என்னுடைய கோரிக்கை, ஈரோடு ஆதீனத்தோட கோரிக்கையை அரசுகிட்ட வைக்கிறேன். இந்த தங்க தொட்டில் இருக்கு இல்லையா, இந்த தங்க தொட்டில வந்து இப்ப எனக்கு வருமானம் இருக்கு, நான் 300 ரூபாய் கொடுத்து அந்த குழந்தைய தொட்டில போறேன், பின்னாடி இருக்கிற 7 குழந்தைகள் அதை அப்படியே தூக்கி மூஞ்சி பார்த்துட்டு அப்படியே போயிடுது, அதை பூரா இலவசம் பண்ண சொல்லுங்க இந்த நிர்வாகத்தை. அது ஒரு பெரிய எல்லா மக்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், எல்லா குழந்தைகளும் அந்த சமம் அப்படிங்கறது அந்த இடத்துல இருக்கும்.
நாம ஜனவரி 10ஆம் தேதி ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருந்தோம் பழனி रिलेटेडா அதாவது ஈரோடு ஆதீன சிவாச்சாரியார்கள் தலைமையில அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சீக் பண்ணி நாங்க வந்து ஃபைல் பண்ணிருந்தோம் அதாவது இதுல வந்து ஆகம விதிமீறல் அப்படினு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு பத்திரிக்கை வந்து சரியா அடிக்கல இதெல்லாம் வந்து நாங்க மென்ஷன் பண்ணிருந்தோம் அதுக்கு வந்து தலைமை நீதிபதி முன்பு அது வந்து லிஸ்ட் ஆச்சு அது அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படிን கேட்டிங்கனா வேயிறு தோழிமங்கன் அப்படினு சொல்லி ஒரு கோளறு திருப்பதிகம் அத பாடி வந்து அது பாடலயே இருக்கு அத பாடி வந்து நம்ம பண்ணலாம் திருஞான சம்பந்தரனுடைய தேவாரத்தை சொல்லவும் நாங்களும் வந்து அடுத்து பர்தர் எதுமே போல அது போக என்னன்னு கேட்டிங்கனா நாங்க அப்பீல் போகும்போது சுப்ரீம் கோர்ட்ல வந்து 48 நாள் மண்டல பூஜை எங்களுக்கு வேணும் அப்படி சொல்லி கேட்டு அப்பீல் போயிருந்தோம் அப்ப வந்து இன்டர்வென்ஷன் இருக்க கூடாது ஐபோசத்தினுடைய இன்டர்வென்ஷன் இருக்க கூடாதுன்னு நாங்க ஹைகோர்ட்ல கேட்டிருந்தோம் அது இருக்கலாம் சொல்லி ஹைகோர்ட்ல கொடுத்தனால நாங்க அப்பீல்ல சுப்ரீம் கோர்ட்ல போகும்போது 48 நாள் மண்டல பூஜையை கோரிக்கை வச்சோம் இப்ப திரு ரீசன்ட்டா கூட அன்னைக்கு அர்ஜென்ட் சிட்டிங்ல வந்து டிஆர் ரமேஷ் வந்து கேட்டிருக்காரு அப்படினு சொன்னாங்க அந்த கேஸ்ல வந்து அவங்க 48 நாள் மண்டல பூஜை நடக்கும்னு சொல்லிருக்காங்க அது முன்னிட்டு நாங்க இன்னைக்கு வந்து ஜேசி கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாரு அப்படினு கேட்டிங்கனா அரசே வந்து நடத்தும் அதாவது மண்டல பூஜையை வந்து அவங்களே நடத்துவாங்க அப்படினு சொல்லிருக்காங்க பட் மண்டல பூஜை அப்படிங்கிறது கட்டளைதாரர்கள் தான் நடத்துணும் அப்படிங்கறத எங்களுடைய கோரிக்கை சாமியினுடைய கோரிக்கையும் அதுதான் என்ன அப்படிங்க கேட்டிங்க நிறைய பேர் வேண்டுதல் வெச்சு தான் பண்ணுவாங்க இது வந்து அரசர்கள் காலத்துல இருந்தே வந்து எல்லாரும் வேண்டுதல் வெச்சு அந்தந்த ஊர் மக்கள் வந்து போட்டு தான் செய்வாங்க அரசு நடத்துறதுங்கிறது அரசுனால எல்லாமே நடத்த முடியும் தட்டாயதவாணி சாமினால எல்லாமே நடத்திக்க முடியும் அது உண்டு அது உண்மைதான் பட் இருந்தாலும் எல்லாரும் கட்டளைதாரர்கள் வந்து நடத்துணும் அப்படிங்கறத எங்களுடைய கோரிக்கை குள்ள வந்து எல்லாரும் போவாங்க அப்படினு சொல்லி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல அது சமயம் வந்து பாக்குற போது பாத்தீங்கன்னா வீடியோ ஆதாரங்கள் இருக்கு அப்படினு சொன்னா அது குற்றமா எடுத்துக்க முடியாது அப்படிங்கறத எங்களோட வாதம் என்ன காரணம்னா மறுநாள் காலையில வந்து அந்த சாமிக்கு வந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க அதாவது சுத்திகரிப்பு அப்படினு சொல்லிட்டு பிம்ப சுத்தி அப்படினு சொல்லிட்டு ஒரு பூஜை பண்ணுவாங்க என்ன காரணம்னா அந்த பிம்ப சுத்தி பண்ணியாச்சு அப்படினு சொன்னாலே முதல் நாள் யார் கோயிலுக்குள்ள போயிருந்தாலும் அந்த தோஷம் நீங்கிரும் அப்படினு ஸ்பெஷல் வந்து என்னன்னு சொல்றது அப்படினா கருவறை இந்த கோயில் வந்து நவபாஷாணம்ங்கிறதுனால இத உள்ள விட கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த கோயில் அர்ச்சகர்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிருக்கணும் அர்ச்சகர்கள் கையில தான் அந்த தப்பு நடந்துருக்கு சோ அவங்கள தான் நாம வந்து விசாரிக்கணுமே ஒழிய அரசு தரப்புலயோ அதிகாரி தரப்புலயோ நம்ம கேக்குறதுக்கு கண்டிப்பா சில கோவில்கள் வந்து இப்ப அருணாச்சலேஸ்வரர் கோவில் இந்த மாதிரி சுயம்பு மூர்த்திகளா இருக்கக்கூடிய கோவில்ல வந்து என்னதான் சாமியை கலாகிருஷ்ணன் பண்ணி கொண்டு போனாலும் தானா வளர்ந்த சாமிக்கும் போகர் போல அந்த நவபாஷாணத்துல செய்த சிலைகளுக்கும் உயிரோட்டம் இருந்துட்டே இருக்குங்கிறதுனால அந்த சாமிக்கு நித்தியப்படி ஆராதனைகள் பண்ணிட்டே இருப்பாங்க அது இல்லாம இது ஒரு பெரிய மருந்து பொருள் அப்படின்னால நீர் அவர் மேல பட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால என்னதான் வெளியே கலசத்துல பூஜை பண்ணாலும் அவர் மேல அந்த தீர்த்தம் அந்த அபிஷேகம் காலகாலமும் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அந்த வழக்கத்துல நடந்திருக்கு சோ இது ஆகம முறைப்படி தீட்டு அது இதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஸ்தபதியார் உள்ள போறாரு மத்தவங்க உள்ள போறாங்க அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டவங்க உள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றது எல்லாம் வீடியோ ஆதாரம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசு எடுத்துரும் பட் ஆனா ஆகம குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது மறுநாள் வந்து பிம்ப சுத்தி பண்ணிட்டு ரக்ஷாபந்தனம் பண்ணுவாங்க சோ புனிதப்படுத்திடுவாங்க மறுபடியும் காப்பு கட்டுதல் பண்ணுவாங்க அது வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துல ஏதாவது தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொன்னாதான் பிராயசித்த விதின்னு சொல்லிட்டு ஆகமத்துல ஒரு விதி இருக்கு மறுபடியும் மறுபடியும் கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அந்த அர்ச்சகர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா மூலவர் சிலை இவங்க பழுது பார்க்கலன்னு சொல்றாங்க அது பழுது பார்க்க வேண்டிய சூழலை வந்ததுன்னா மறுபடியும் பலசாமணம் பண்ணி நாலு காலம் பண்ணணும்னு சொல்றாரு ஒழிய இந்த கும்பாபிஷேகம் ஃபெயிலியர்னு அவர் சொல்ல கிடையாது சோ ஒருத்தர் உள்ள போறதுனால தீட்டு அப்படின்னு மறுபடியும் கும்பாபிஷேகம்ங்கிறதெல்லாம் முடியாது பிராயச்சித்தி விதி அப்படின்னு ஒரு ஆகமத்துல ஒண்ணு இருக்கு அதை வந்து கடைபிடிச்சு பிராயச்சித்தம் பண்ண அந்த பிராயச்சித்துக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் 1008 அர்ச்சனை பண்ணா ஒரு தோஷம் நீங்குதுன்னு சொல்றாங்க அது போல கோடி அர்ச்சனைன்னு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பண்ணிருக்காங்க இந்த பழனி கோயில்ல மறுபடியும் ஒரு 100 நாள் வந்து கோடி அர்ச்சனை பண்ணி அது பண்ணாங்கனாலே அது நிவர்த்தி ஆடுது பிராயச்சித்த விதியில அது இருக்கு அந்த மாதிரி இப்ப நான் அர்ச்சனை பாட்டே ஆகும்னு சொல்ற மாதிரி சுவாமியை குளிர்விக்கிறதுக்கு அர்ச்சனை பண்ணா போறோம் அதுக்கு அடுத்தது இன்னொன்னு என்னுடைய கோரிக்கை ஈரோடு ஆதீனத்தோட கோரிக்கை அரசு கிட்ட வைக்கிறேன் இந்த தங்க தொட்டல் இருக்கு இல்லையா
தங்க தொட்டில வந்து இப்ப எனக்கு வருமானம் இருக்கு, நான் 300 ரூபாய் கொடுத்து அந்த குழந்தைய தொட்டில போறேன், பின்னாடி இருக்கிற ஏழை குழந்தைகள் அதை அப்படியே தூக்கி மூஞ்சி பார்த்துட்டு அப்படியே போயிடுதுங்க. அதை பூரா இலவசம் பண்ண சொல்லுங்க இந்த நிர்வாகத்தை. அது ஒரு பெரிய எல்லா மக்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், எல்லா குழந்தைகளும் அந்த சமம் அப்படிங்கறது அந்த இடத்துல இருக்கும். ஒன்னே ஒண்ணு, சுவாமிக்கு முன்னாடி அந்த தங்க தொட்டில வச்சு ஏழை பாழ குழந்தைகள்ல இருந்து பணக்கார குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இலவசம். அந்த குழந்தைய அந்த தொட்டில வச்சுட்டு ஒரே ஒரு லட்டு அந்த குழந்தை கையில கொடுத்தா இந்த ஊரும் சரி தமிழ்நாடும் சரி தொலைச்சிக்கும். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு அப்படிங்கறது ஆகம வாக்கியம். இதை கடைபிடிக்க சொல்லி நீங்க எல்லாம் சொன்னா சந்தோஷம்.